நம்ம சேனலில் ரெகுலராக பார்டர் ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான சீக்வன்ஸில் மேக் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரிஞ்சிருந்துருக்கும். இந்த பார்டர் படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எங்களோட பிரேக் டவுன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் தான் உங்கள் ஃபிலிமிக், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய கொடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புறாலம் பறக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து அருண் விஜய் ரூபிஸ் கூபர் சால்வ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அப்போ பேக்ரவுண்டில் வாய்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஜனகணமனை பாடும்போதும் கேட்கும்போதும் புதுசாக உடம்பு ரத்த பாஞ்சமாக இருக்கும், அதுதான் என்ன இந்த இடத்த வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் சொல்லுவார். அப்போ அந்த ரூபிஸ் கூபை சால்வ் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய கொடி வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இடமும் வேறு வேறு, அது மட்டும் இல்லாமல் அது ரெண்டையும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூபிஸ் கூபை ஃபஸ்ட்டு அவர் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவர் சால்வ் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூபிக்கை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக அதை சால்வ் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையில் அந்த டேட்டு இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடத்துல வேறு வேறு ஆள் மூலம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கையில் டேட்டு காட்டினாங்களா அது இந்த ட்ரெய்லரில் நிறைய இடத்துல காட்டியிருந்திருப்பாங்க. நவர் தான் அரவிந்த் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜயோட ஃபேஸை ரிவீல் பண்ணும்போது கூட கையில் உள்ள டேட்டுவை காட்டி தான் ரிவீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் கன்னை லோட் பண்ணுவார், அப்போ அந்த டேட்டு இருக்க கையை பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கட்டாய் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஊசி போடுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க, அதுவும் அந்த டேட்டு மேலே தான் ஊசி போட்டுட்ருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி டேட்டு அடிக்கடி இந்த ட்ரெய்லரில் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் பேர் தான் அரவிந்த் சந்திரசேகர், நான் டிஐஏல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் விஜய் ஏதோ ஒரு கியூரியாசிட்டியோட உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டு யாருக்கும் முன்னாடி உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பார் போல, கையெல்லாம் பசஞ்சுக்கிட்டு கண்ணெல்லாம் லைட்டாக கலங்கி என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் விஜயும் அவங்களோட டீம்மேட்ஸும் சில ஆப்ரேஷன்ஸ்க்கு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்கும், நாங்கள் சஸ்பெக்ட் பண்ண ஆக்ரா ஸ்டூடெண்ட் நாலு பேர் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ட்ரெய்லரில் ஒரு சீனில் என்ன தான் நாலு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் அருண் விஜய் சொல்லியிருந்தாலும் அருண் விஜய் அவங்கள துரத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அஞ்சு பேர் இருப்பாங்க. முதல்ல ஒரு போயிட்டு இருக்க பைக்கில் பார்த்தீங்கன்னா மூணு பேரும், அடுத்தது பின்னாடி போகிற பைக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க. அடுத்ததாக அந்த ஆக்ரா ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஐபியை பாம் வச்சு கொள்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த நாலு பேர் அதாவது அஞ்சு பேர்னு காட்டியிருந்தாங்களே அந்த அஞ்சு பேரில் உள்ள ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மேலே தாவி குதிச்சு செல்ஃபோன் ஏதோ டயல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸ்டார் ஹேஸ் 11514 ஹேஸ், இது வந்து செல்ஃபோன் பாமுக்கான டயல் கோடாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஐபி இருக்க மாதிரியே காட்டியிருந்திருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த விஐபியை கொள்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருந்திருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அதே அண்டர் கிரவுண்டு கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைட் நடக்குது. அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சுட்டுறாங்க. யார் சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரேமில் நம்மள்கிட்ட காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஸ்டூடெண்ட் தான் சுட்டிருந்திருக்காங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கவர் கீழே விழுந்து கிடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பேர் அதாவது அந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி நடந்து போகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் கார் மேலே கீழே எல்லா இடத்துலையும் போலீஸ் இறந்து போகிற மாதிரிலாம் காட்டியிருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் கன்ஃபார்ம் சொன்னோம் அந்த அஞ்சு ஆக்ரா ஸ்டூடெண்ட் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஐபி பாம் வச்சு கொள்ள வந்திருக்காங்க. கீழே அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா சொன்ன நடக்குது. அங்கே ஒரு விஐபி மாதிரி இருக்க ஒருத்தவரையும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் நிறைய பேர் கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டிஐட்ட போயிட்டு இருக்குது அந்த மிஷினு. அதுக்கப்புறம் அருண் விஜய் வந்து இந்த மாதிரி அஞ்சு பேரையும் பார்த்தீங்கன்னா விரட்டி பிடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட சீன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்லேயே நம்மள்ட்ட காட்டியிருந்திருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்த நிறையா பேத்துக்கு ரெஜினா பார்த்தீங்கன்னா ஒருவேளை வில்லியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்துருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் கூட அவங்க சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் எடுத்து ஷூட் வேற பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு தான் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லையே அவங்கள வில்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கெஸ் பண்ணியிருந்தாங்க. ரெஜினா அந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அருண் விஜய் ஒரு மிஷினுக்கு போவாருன்னு சொன்னோம்ல, அந்த மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா ரெஜினா அந்த இடத்துல இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூம் டோரை திறந்துட்டு அந்த உள்ளவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் பக்கத்துலேயே ரெஜினா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ரெஜினா ஒரு இடத்துல போயிட்டு சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜினா கையில் ஒரு இன்விடேஷன் தான் வச்சுருப்பாங்க. அதில் கூட டேட் பார்த்தீங்கன்னா March 20, 2020 அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்துருக்கோம். மேபி இது ஃபேக் இன்விடேஷனாக இருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெஜினாவுக்கு முன்னாடி நிற்கிறவரை பார்த்தீங்கன்னா ஹேர் கட், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக டெரரிஸ்ட் மட்டும் தான் இருக்காரு. அந்த ரூமில் டெரரிஸ்ட்
ப்ளேஸ் எத்தனை பேர் இருக்காங்க இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செக் பண்றதுக்காக ரெஜினா அந்த மாதிரி போயிருந்திருக்கலாம். அடுத்ததா ஒரு இடத்துல கூண்டு மாதிரி இருக்கும், அந்த கூண்டுல உண்மையிலுமே உள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் விஜய் தான். ரெஜினா வெளியே தான் நிற்பாங்க, பனியனோட அருண் விஜய் தான் உள்ள இருப்பாரு. இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெஜினா தானே உள்ளே இருந்திருக்கணும், ரெஜினாவை தானே அடைச்சி போட்டு வச்சுருந்துருக்கணும். ஆனால் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் உள்ளே இருப்பார், ரெஜினா வெளியே இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ரெஜினா கன்ஃபார்மாக இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ண வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணிருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஆடியோ கன்வெர்ட்டர் மூலம் யாரோ பேசின ஆடியோவை பார்த்தீங்கன்னா உருதுல இருந்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த உருதுல இருக்க எல்லோ கலர் பட்டனும் இங்கிலீஷ்க்கு எல்லோ கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா டச் ஆகியிருந்திருக்கும், மற்ற எல்லா பட்டன் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே கூட பார்த்தீங்கன்னா ஏதோ உருதுல எழுதிருந்திருக்கும், எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல. இது உங்களுக்கு யாராவது உருது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் படத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டெஃபி பட்டேல் இந்த படத்தில் அருண் விஜய்க்கு ஒய்ஃபாக நடிச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் கூட ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கலரையில் அருண் விஜய் அழுதுகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெஃபி பட்டேல் வர ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா டோரை அவசரமாக திறந்துகிட்டு இருப்பாங்க, சாவி கூட கை தவறி கீழே விழுந்துடும், அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் அருண் விஜய் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதான் கடைசியாக நம்ம அருண் விஜய்கிட்ட வருவோம். இந்த படத்தில் அருண் விஜய் டபுள் ரோல் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மைனூட டவுட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டூ, அந்த டேட்டூவை ட்ரெய்லரில் நிறைய இடத்துல காட்டுறாங்க, நிறைய இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே காட்டியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டூவை ஒரு சீனில் காட்டும்போது கையில் ஊசி போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது மேபி ட்ரூத் சிரமமாக இருக்கலாம், அருண் விஜய்கிட்டருந்து உண்மையை வாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஊசி போட்டு அவர்கிட்ட உண்மையை கறந்து பார்க்கலாம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெஜினா சம்மந்தமே இல்லாமல் அருண் விஜய் கூட எதுக்கு சண்டை போடணும்? அருண் விஜய் கூட நல்லா எல்லா மிஷின்லேயும் அவங்க கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் கூட சண்டை போடுறாங்க. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் டைட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா அருண் விஜய்னு பேர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆறு தான் இருக்கும், அருண் விஜய்னு பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலில் ரெண்டு ஆறு வந்திருக்கும். அது மட்டும் அந்த ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஃபேஸ் பண்ணி இன்னொரு ஆறு திரும்பி இருக்கும். சொல்லப்போனால் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் பார்த்துக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆறுமே திரும்பி இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு கன்ஃபார்மாக தோணுச்சு அருண் விஜய் டூயல் ரோல் பண்ண நிறையாவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, அப்போ முறைச்சி ஒருத்தரை பார்ப்பாரு மோஞ்சி ஃபுல்லாக காயத்தோட. அதுக்கு எதுக்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அதே போஸ்டில் தான் இருப்பார், அவர் மேபி அருண் விஜயா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட பாடி ஹேர் ஸ்டைல் மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், என்ன பேக்கிலருந்து காட்டினாலும் நம்மளுக்கு முகம் தெரில அவ்வளவு தான், ஆனால் மேபி அது அருண் விஜயா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அருண் விஜய் இந்த படத்தில் டூயல் ரோல் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இது எங்களோட கெஸ்ஸிங் மட்டும்தான். ஒருவேளை படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்களே சொல்லியிருந்திருக்காங்க. படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குற யாரும் அருண் விஜய் எல்லாம் டூயல் ரோல் இல்லைடா நீ அள்ளி விடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் அறிவழகன் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்குது. சொல்லப்போனால் குற்றம் 23 அப்படிங்கிறது ஒரு லோ பட்ஜெட் படம் தான், அதாவது சொல்லப்போனால் ஒரு லோ பட்ஜெட் படம் தான், ஆனால் அதை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாரு. அதே காம்போ இந்த படத்துல ஒன்று சேர்ந்துருக்காங்க, அதே டைரக்டர் அதே ஹீரோ. அந்த குற்றம் 23 எந்த ஹைப்பை நம்மளுக்கு ஏற்றுனாங்களோ அதே மாதிரி பார்டரில் ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் பிரேக் டவுன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.